இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு, அதாவது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நம் அருந்ததிய சமுதாயத்துக்கு 3% ஒதுக்கீடு தந்து அதுக்கு நன்றி நவில் தெரிவிக்கும் வகையில் இங்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் இளைஞரணி செயலாளரே, எங்களுக்கு மிகவும் ஊக்கமாக இருந்து இந்த முக்கியமான நிகழ்வை நாமக்கல் மாவட்டத்துக்கும் அதுவும் ராசிபுரத்துக்கும் அருந்ததி சமுதாயத்துக்கு பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, தொலைநோக்கு எண்ணத்தோடு இந்த ஏற்பாட்டினை செய்து தந்த எங்கள் அன்பண்ணன் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்களே, இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் ஜின்னா அவர்களே, மாவட்ட முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் பாரி லோங்கோவன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களே, ஒன்றிய செயலாளர் அண்ணன் கே பி ராமசாமி அவர்களே, மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, மற்றும் வெகு தூரத்திலிருந்து இந்த கொரோனா அச்சத்திலும் வெவ்வேறு இடத்திலிருந்து வெவ்வேறு தமிழ்நாட்டில் வெவ்வேறு ஊர்களிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதையொட்டி நீங்கள் தலைவர் கலைஞர் மேல் வெற்றிருக்கும் பற்றை இன்று வருகை போல் எங்களுக்கு தெரிகிறது. இந்த கிராமத்துக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நம் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் என்ற ஒரே காரணத்தால் இவ்வளோ தூரம் வெகு தூரம் வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கும் அனைத்து டாக்டர்ஸ், அருந்ததிய சமுதாய டாக்டர்ஸ், 3% பயனடைந்த டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பொறியாளர்கள், லாயர்ஸ் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருந்ததியர் சமுதாயம் என்றால் விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தலித் அமங் தலித் அப்படின்னு போட்டிருக்கோம். இருக்கிற சமுதாயத்திலே தலித் என்பது ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம். அப்பேறிப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்குள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எது என்று கேட்டால் அது அருந்ததியர். அவ்வகையான இந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு முன்னேறி அவங்களை முன்னேற்றணும், அவங்களை முன்னேற்றிவிட்டால் பல பேர் முன்னேறுவார்கள் அப்படிங்கிற தொலைநோக்கு எண்ணத்தோடு மிகவும் ஒரு கடினமான செயலும் அதை செய்து தந்த நம் நெஞ்சில் என்றும் குடியிருக்கும் நம் தலைவர், நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதுவும் செய்யக்கூடிய தொழில்களில் விவசாயமாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், பொறியாளர்களாக இருக்கட்டும், கட்டடம் கட்டுவர்களாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் ஒரு தொழில் அது இருக்கிறதிலே ஒரு அடித்தளமான தொழில் என்றால் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், அது பேர் மலம் அள்ளும் தொழில், சாக்கடை சுத்தம் பண்ணும் தொழில். அந்த தொழிலை தயக்கமின்றி நாம் சமுதாயம் செய்து வரும் பட்சத்தில் வேற எந்த சமுதாயம் அது செய்ய முடியாது. அதை அப்பேறிப்பட்ட தொழிலை செய்ய நம் தொழிலை முன்னேற்றி இன்று ஒரு மரியாதை மிக்க ஒரு நபர்களாக இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில் வாழ வைக்க தகுதி உள்ளவர்களாக நம்மளை உருவாக்கி தந்தவர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த 3% இந்த இடஒதுக்கீடு இல்லை என்றால் நம் நிலைமை என்ன என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 10 ஆண்டுகளில் நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு சுமார் தமிழ்நாட்டில் இந்த 1 மாதம் ஒரு 500-700 பேரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன். பல டாக்டர்களிடம், பல இன்ஜினியர்களிடம், பல பேரிடம், இங்கே இருக்கிறோம் அனைவருக்கும் தெரியும், பல பேர்களிடம் நாங்கள் பேசினோம். ஒவ்வொருத்தரும் அவங்கள் மனக்குமுறல்களை சொன்னார்கள். அருந்ததி சமுதாயத்தில் பிறந்தது ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லுவார்கள். அது யாரும் அதை மாற்ற முடியும் என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் மாற்றிவிடுவார்கள். அந்த அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த இந்த சமுதாயத்துக்கு பல உதவிகளை செய்து, இந்த 3% செய்து, இவ்வளோ ஒரு மரியாதை மிக்க ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு பொறியாளராக, ஒரு நல்ல துணி போட்டுக்கொண்டு, ஒரு கௌரவமாக, ஓரளவுக்கு பல டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் இந்த சொசைட்டிக்குள்ளே ஓரளவுக்கு ஒரு நிமிர்ந்து நிற்க முடிய அளவுக்கு இந்த விஷயத்தை நம்மளுக்கு பண்ணி தந்தது ஒரே தலைவர், தானே தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்களுக்கு என்றும் இந்த சமுதாயம் என்றும் எப்போதும் எங்கும் நம் மனதில் மணிமண்டபம் வைத்து எங்கும் நாங்கள் அவர்களுக்காக நன்றி கடன் பெற்றிருப்போம். பல வேற என்ற இந்த சமுதாய வருங்காலத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த அருந்ததி சமுதாயம் என்றும் பல பேர் முன்மாறி இல்லாமல் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் வருங்காலத்தில் நம் தலைவர் தளபதி அவர்களை மிக முக்கியமாக வருங்காலத்தில் 2021 அரியணை ஏற்றுவோம் என்று
நம் அருந்தைய சமுதாயம் அதே எண்ணத்துடனும் அந்த எண்ணத்துடன் தான் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். என்றும் அதுக்காக உழைப்பார்கள் என்று சொல்லி நம் என்றும் நம்ம சமுதாய சார்பாக ஒன்றாக இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் நம் தலைவருக்காகவும் நம் இளைஞரணி செயலாளர்களுக்காகவும் என்றும் நம் ஒத்துமையாக இருந்து இந்த அருந்தைய சமுதாயத்தின் அனைத்து பயன்களையும் புரிந்து கொண்டு நம் நமக்காக செய்த பயன்கள் என்ன என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஏதோ ஏதோ எதுவும் யோசிக்காமல் என்ன யார் நம்மளுக்கு என்ன செய்தார், அது யார் செய்தார், எந்த கட்சி செய்தது, எந்த கழகம் செய்தது, எந்த தலைவர் செய்தார் என்று மிகவும் யோசித்து புரிந்து உணர்ந்து நாம் வருங்காலத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மிகவும் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த காலத்தில் நீட்டுக்காக பல பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நம் இளைஞரின் செயலாளர் கூட திருச்செங்கோடு வந்திருந்தார். இந்த மூணு இந்த நீட் வருங்காலத்தில் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீட் இருக்கிறதுனால நம்ம சமுதாய மக்கள் 3% மக்கள் மட்டும் இல்லை, மற்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் கூட இங்கே அவங்களால வந்து நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி அவங்களால படிக்க முடியறதில்லை. நீட் ஒரு இன்ட்ரடக்ஷன், எல்லாத்துலேயும் நீட் வருது, நெக்ஸ்ட் வருதுங்கிறாங்க. அடுத்து மற்ற ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் எக்ஸாம் வருதுங்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் தகர்த்து என்றும் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு என்றும் திராவிட முன்னேற்றம் கழகமும் நம் தலைவர்களும் அண்ணனும் துணை நிற்பார்கள் என்று கோரிக்கையை வைத்து கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.